நீ யார் மகனே? இந்த சிவபக்தனின் பாதங்களில் விழுகிறாய். எந்த பயமும் இல்லாமல் உன்னுடைய குறைகளை சொல். மகரிஷியே, நான் ஆனந்தன் என்ற பெயர் கொண்ட நாகம். கருடனால் எங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இனி தாங்கள்தான் எங்களை அவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். ரிஷியே, நாராயணரை பிரார்த்தனை செய். அவரால் தான் உங்களை காக்க இயலும். காவிரி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் அருள் செய்து கொண்டிருக்கிறார். எந்த பக்தன் அவரிடத்தில் வருகிறானோ அவனது மனக்குறைகளை உடனடியாக தீர்த்து வைக்கிறார். அவரை கருணை கடல் என்கிறார்கள். நீ புண்ணியத்தால் என்னை கண்டாய். யாம் தண்ணியனான முனிவரே, எமக்கு உசிதமான சமயத்தில் நல்ல வழியை காட்டி எமக்கு பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். முனிவரே, ஒரு சின்ன சந்தேகம். உனது சந்தேகத்தை கேள் மகனே. உங்கள் பாதங்கள் இந்நிலையில் இருக்க காரணம் என்ன? கைலாச அதிபதியான பகவான் சிவசங்கரனின் நர்தனத்தை கண்டு பரமானந்தம் அடையும் சிவகணங்களில் நானும் ஒருவன். உலகத்தினர் என்னை பதஞ்சலி என்று அழைப்பார்கள். மகரிஷி பதஞ்சலிக்கு எனது வணக்கங்கள். பூலோகத்தில் தங்களுக்கு ஒரு பெரிய புகழ் உள்ளது. சிவபக்தன் என்று அழைக்கின்றனர். தங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் தங்களை நேரில் காணும் பாகியம் இன்றுதான் பெற்றேன். தாங்கள் மகான் முனிவரே. மகான்? இல்லை மகனே, நான் மகான் அல்ல. என் மனதிற்கு மகிழ்ச்சி அளித்து வரும் சிவசங்கரனுக்கு முடிந்த சேவைகளை செய்து வருகிறேன். பகவானின் பூஜைக்கு பழங்கள் கொண்டு வருவதை மிகவும் நல்லதாக கருதுகிறேன். என்னுடைய பார்வை திறன் மிக குறைவு. சாதாரண மனிதர்களுடைய பாதத்தை கொண்டு மலைகளின் மீது ஏறி மரங்களிலிருந்து புஷ்பங்கள் கொண்டு வருவது கடினம். எனவே புலியின் பாதத்தையும் கூர்மையான கண்களையும் வரமாக பெற்று ஈஸ்வரனுக்கு சேவை செய்கிறேன். தாம் தண்ணீர் மகரிஷி பதஞ்சலியே, தண்ணீர். பகவான் சிவனின் கட்டளைப்படி இந்த காவிரி கரையில் அமர்ந்திருக்கிறேன். இங்கு வரும் நாராயண பக்தர்களுக்கு சேவை செய்து வருகிறேன். இதில் ஒரு ஆச்சரியம் உள்ளது. என்ன ஆச்சரியம் முனிவரே? நதிகள் பல இடங்களில் ஓடி கடலை சென்று சேர்கின்றன. ஆனால் கருணை கடலான பகவான் இந்த காவேரியில் வந்து அருள் புரிகிறான். தன்ய நான் என் காவேரி மாதா. தங்களது வாயிலிருந்து இரண்டு பகவானின் புகழை கேட்க என் ஜீவன் முக்தி அடைந்து விட்டது. தாங்கள் நாராயணன் பூஜைக்காக வெகு தூரம் சென்று நீர் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஈஸ்வரனின் பூஜையின் போது சரீரத்திற்கு சில கஷ்டங்கள் வரலாம். அதனால் பாதகம் இல்லை. என்ன இருந்தாலும் ஈஸ்வரனுடைய சேவைக்குத்தானே இந்த சரீரம் கிடைத்திருக்கிறது. அவனுக்கு சேவை செய், அவன் அருள் தருவான். அதுதான் அவனை அடைய ஒரே வழி. நான் இங்கேயே நீருக்குண்டான ஏற்பாடு செய்தால் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதே. ஆட்சேபனையா? என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? ஆனால் எப்படி ஏற்பாடு செய்வாய்? குளம் வெட்டுகின்றேன். குளமா? ஆனால் இதை செய்வது மிகவும் கடினமாயிற்றே. இது கடினமான காரியம்தான், நடக்க முடியாததல்ல. தங்களது ஆசீர்வாதம் எந்த ஒரு கடின செயலையும் அவ்வளவு எளிதாக்கிவிடும். கட்டளையிடுங்கள், ஆசீர்வதியுங்கள். ஆண்டவன் உனக்கு துணை இருப்பான். மகனே. பிரபு. ஆண்டவா. பரம்பொருளே, உங்களை நான் இங்கு நேரில் கண்டது உங்கள் கருணையே கருணை. கோடி வணக்கங்கள். கருணை கடலே, வாழ்வின் பலனை இன்று பெற்றுவிட்டேன். இந்த பதஞ்சலியின் கோடிக்கணக்கான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. ஆனந்தா, எழுந்திரு. எமது பக்தர்களுக்கு செய்யும் சேவை எமக்கு செய்வதைப் போல. தங்களை என்னிடம் ஒப்படைக்கும் பக்தர்களிடம் நான் சங்கமித்து விடுகிறேன்.
இப்போது நான் உனக்களிக்கும் கடமையை நல்ல முறையில் செய்து முடிப்பாயாக. கருடனே. குருங்க சுவாமி. இவனை தெரிகிறதா? இவன் மானுட ரூபத்தில் உள்ள நாகபுத்திரன், எனது விரோதி. அது தவறு கருடா. நான் உன் பெருமையை கூற எண்ணினேன், அதை தாழ்த்திக் கொள்ளாதே. திரிபுவனரே, சர்வேஸ்வரரே, தங்களது அன்பை பெறவும் தங்களுக்கு சேவை புரியவுமே இப்பிறப்பு என்று கருதுகிறேன். எனக்கு பணிவிடை செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு. கருடா, இந்த நாகாபரணம் என்று முன்னிடமே இருக்கட்டும். உத்தரவுப்படியே. கருடா, நீ உன் மனதில் நாகவம்சத்தினர் விரோதிகள் என்று எண்ணுகிறாய். ஆனால் அவர்கள் அனைவரும் உன் விரோதிகள் அல்ல என்று புரிந்து கொள். அப்படியே சுவாமி. உன் மாதா வினதைக்கு கத்ருவும் அவளது புத்திரர்களும் சேர்ந்து பல கொடுமைகள் செய்திருக்கலாம். வாசுகி, கார்கோடகன் போன்றோர் அதற்காக அவர்களை விரோதித்தனர். ஆகவே நாகவம்சத்தினர் அனைவரையும் நீ பகைவர்களாக எண்ணாதே கருடா. அமைதியாக வாழவிடு. தங்கள் கட்டளைப்படியே நடக்கிறேன் பிரபு. ஆனந்தா, உனது வம்சத்தை காத்ததால் நீ சேஷன் என்று அழைக்கப்படுவாய். சேஷன் என்றால் அதற்கு காப்பாற்றுபவன் என்று பொருள். எமது பக்தர்கள் உன்னை ஆதிசேஷன் என்று அழைப்பார்கள். நான் தன்யனான் என் பிரபு. என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. கீழ்நிலையிலிருந்த என்னை உயர்ந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறீர்கள். தங்களிடம் ஒரு வேண்டுகோள் பிரபு. சொல்ல அதிசேஷா. தாங்கள் கருடனை உங்கள் வாகனமாக்கிக் கொண்டு அவனுக்கு மரியாதை அளித்துள்ளீர்கள். என்னையும் உங்களுள் ஒருவனாக என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து செய்யுங்கள் சுவாமி. ஆகட்டும் கருடா. கூறுங்கள் பரம்பொருளே. நான் சயனிக்க பயன்படும் இந்த ஆனந்தன் உன் சிரத்திற்கு கிரீடமும் ஆவான். இந்த ஆனந்தனுக்கு நான் ஆனந்தத்தை கொடுத்ததால் உலகில் உள்ளோர் என்னை ஆனந்த நாராயணன் என்று அழைப்பர். கருணை கடலே, ஆனந்த சாகரமே, திரிலோக நாயகா, ஆனந்த நாராயணனான உங்களை போற்றுகிறேன். ஆசி வழங்குங்கள். ஆனந்தனால் வரவழைக்கப்பட்ட இந்த தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படட்டும். சிறந்த சிவபக்தரான பதஞ்சலி முனிவரின் ஆசிரமத்தில் ஆனந்தனும் கருடனும் மேன்மையிட்டார்கள். யாம் இங்கு தங்கினாலும் இந்த ஸ்தலம் சிவபுரி என்றே அழைக்கப்படும். ஏ பிரபு, தயாநிதி, கருணை கடலே, தங்களின் கருணையே கருணை, தங்களின் கருணையே கருணை. நமோ நாராயணாய நமஹ. நமோ நாராயணாய நமஹ. கருடா. உத்தரவு பிரபுவே. அங்குள்ள புற்களை எடுத்து அதில் தீ உண்டாக்கு. அந்த நெருப்பில் இலைகளையும் வாரிப்போடு. உத்தரவுப்படியே சுவாமி. செல். கருடா, நீ நெருப்பு உண்டாக்கி விட்டு வந்தாய் அல்லவா? இப்போது சென்று அந்த புற்கள் இலைகளின் நிலை என்ன என்று தெரிந்து வா. அப்படியே ஆகட்டும்.
சுவாமி, புற்கள் இலை எதுவுமே எரியவில்லை. இது என்ன ஆச்சரியம் பிரபு? இதில் ஆச்சரியப்பட எதுவுமில்லை. நீ நெருப்பில் இட்டவை சாதாரணமானவை அல்ல. நாராயணரே, எல்லாம் அறிந்தவரே, இவையெல்லாம் என்னவென்று நான் எப்படி அறிவேன்? மகனே, இந்த பர்வதத்தின் மண், கற்கள், செடிகள், மரங்கள் போன்றவை ரிஷிகளின் அங்கங்கள். பிரபுவே, கருணை கடலே, இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? எம்மை தியானித்த எண்ணற்ற ரிஷிகள் முனிவர்கள் ஆகியோர் இங்குதான் தியான சமாதி அடைந்தார்கள். இவை அனைத்தையும் என்னிடம் எதற்காக கூறுகிறீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னை இந்த புனித பர்வதத்திற்கு காரணமாகத்தான் அழைத்து வந்தேன். கட்டளையிடுங்கள் பரம்பொருளே. என்னை பணிந்த ஆனந்தனுக்காக அவனது வம்சத்தை அழிக்காதே என்று நான் உன்னிடம் கூறினேன். நீ ஒப்புக்கொண்டாய். ஆனந்தனை சேஷனாக மாற்றி நான் சயனிக்கும் படுக்கையாக்கினேன். உன் பரம வைரியான அவனை உள்ளன்போடு உனது நண்பனாக்கிக் கொண்டாய். உனது பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன் கருடா. தங்களது அன்பு ஒன்றுதான் எனக்கு வேண்டும். மகனே, நான் கூறியது போல் இங்குள்ள ஏழு மலைகளில் நாம் நிற்கும் இந்த மலைதான் புனிதமானது. இங்கு பல முனிவர்கள் அமர்ந்து தவம் புரிந்திருக்கிறார்கள். நீ ஒரு உத்தமன், தாயை மதிப்பவன், பெற்றோரை தெய்வமாக மதிப்பவன், என் பரம பக்தனாவான். உன் மாதா பக்தியை மெச்சி இந்த பர்வதத்திற்கு இன்றிலிருந்து கருடாத்ரி என்ற பெயரை நான் சூட்டுகிறேன்.